ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ரோல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் செய்யறது பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் எண்ணெய் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நம்ம எப்போதுமே கேக் செய்யறதுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் வந்து அப்படி கிறிஸ்டல்ஸாக தான் ஆட் பண்ணுறேன், பவுடர் பண்ணல. கூடவே பார்த்தீங்கன்னா தயிர் வந்து 1 கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மூணையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சுகர் வந்து கரையிற வரையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மைதா வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் மைதா இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். மைதா கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஸ்கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எல்லா சைட்லேயும் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் போல் பால் எடுத்து வச்சுருந்தேன். அது காய்ச்சி ஆற வச்ச பால், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். பால் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஸோ அதனால் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த பேட்டரை 3 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 1 பேட்டரில் பார்த்தீங்கன்னா கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, மிச்சம் இருக்க 2ல வந்து நான் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது க்ரீனும் ரெட்டும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து 4-5 drops ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரில் வந்து திருப்பி ரெட் கலர் வந்து 4-5 drops ஆட் பண்ணிக்கிறேன். கலர் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க கலர் வந்து எல்லா பேட்டர்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் இந்த பேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேக் ரோல் செய்கிறதுனால நம்மளோட பேஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் பேட்டரை கேக் பேனில். ஸோ மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எந்த நாஸலும் வந்து நான் அதில் ஆட் பண்ணல. இப்போ எல்லா பேட்டரும் ஆட் பண்ணது பிறகு எண்டில் ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன் மூணுத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். ஸோ அடியில் வந்து ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டிருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம பைப்பிங் பேக் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஆல்டர்னேட் கலர்ஸாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேட்டர் அப்ளை பண்ணேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேட்டர் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த டிசைன் வரும்போது அசிங்கமாக தெரியும். ஸோ டக்குன்னு நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேட்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் ஆல்டர்னேட்டாக நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணேன். நம்ம வேகமாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்து சில நேரம் மிக்ஸ் ஆகிடும், நம்ம நினைக்கிற டிசைன் வராது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிடலாம். ஃபைனலாக பேட்டர் ஃபில் பண்ணது பிறகு ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்குது, அதனால சீக்கிரமாக பேக் ஆகிடும். ஸோ 10 மினிட்ஸ் செட் பண்ணால் போதும். எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா என்னோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இந்த கேக் பேஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் மைதா நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெரிசாக இருந்ததுனால பேட்டர் வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதில் கப் கேக் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு லைனர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே ஸ்கூப் யூஸ் பண்ணி பேட்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். பேட்டர் ஆட் பண்ணும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா கீழே வந்து ஒயிட் கலர் லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரெட்டு இல்லைனா க்ரீன் வந்து ஆல்டர்னேட்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டேன்.
கப் கேக் பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக 20 minutes ஆகும். ஸோ இதை வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லோ ஸ்பீடில் ஆரம்பித்து நம்ம ஹை ஸ்பீடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பீட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும்போதே இடையிடையில் வந்து பவுடர் சுகர் வந்து அரை கப் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம பீட் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக இருக்கணும். அதே மாதிரி இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் பட்டர் வந்து நல்லாவே பீட் பண்ணியாச்சு. ஸோ பட்டர் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்மளோட பேஸில் அப்ளை பண்ணிடலாம். என்னோட கேக் பேஸும் நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு லேயர் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் க்ரீமை அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் பட்டர் ஷீட் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ரோல் பண்ணும்போது நமக்கு அந்த ஷீட் தேவைப்படும். ஸோ மெதுவாக நம்ம ரோல் பண்ணணும். ஸோ பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோல் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டேன். விட்டது பிறகு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னோடய கேக் ரோல் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பட்டர் க்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன யோசித்தேன் அப்படின்னா என்கிட்ட வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகர் பால்ஸ் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் பால்ஸ்லாம் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட கேக் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க பயங்கர சூப்பராக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதை பார்க்கும்போது. சரி ஒரு பீஸ் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட கேக் பேஸ் வந்து நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம கேக் ரோலை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணதுலேருந்து நான் கொஞ்சமாக வந்து ஃபோர்க்கை யூஸ் பண்ணி எடுத்தேன். பயங்கர ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பேரலாக என்னோட கப் கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கப் கேக் மேலேயும் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகர் பால்ஸ் இருந்துச்சு, அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு என்னோட கப் கேக்ஸ். நீங்களும் கண்டிப்பாக கேக் ரோல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.